Hi friends, Assalamualaikum. Welcome to Ban Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோஸ்ல குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடித்தமான பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாண்ட்விச். நான் அதுக்கு கொத்துக்கறியும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். நெய் தேவையான அளவு, பிரெட் தேவைக்கேற்ப, இந்த பச்சை பட்டாணியும் கொத்துக்கறியும் போட்டு நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் வந்து இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். இதை பாருங்கள். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் எப்படி சாண்ட்விச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல நான் ஒரு பிரெட் டோஸ்டர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹீட் கொடுத்துட்டேன்னு பாருங்கள். ஹீட் கொடுத்துட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதில் நெய் தடவிக்கலாம். அப்போ தான் பிரெட் எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இந்த பிரெட்டுக்குள்ளே நம்ம இந்த கொத்துக்கறியை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதில் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நீங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட செய்யலாம். இப்போ மேலே இதே மாதிரி ஒரு பிரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நான் பிரெட் டோஸ்ட் உள்ளே வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் இது வந்து ரோஸ்ட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்டியான மட்டன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கெலாம் வச்சு கொடுத்தா கூட டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக், ஷேர், பானு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.